ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட், ஒரு ட்ரேடர் எல்லாருமே எதுக்கு இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையணும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை பயன்படுத்தி பயன்பெற்றுக்கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ என்ன போட்டிருந்தாருனா, நோ ஒன் கேன் ப்ரெடிக்ட் த மார்க்கெட் அக்யூரேட்லி அப்படின்னு போட்டிருந்தார். அது சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியெல்லாம் இல்லை. மார்க்கெட்டை வந்து உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும், சரிங்களா? ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படின்னு கிடையாது. அப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுன்னா உங்களால் ப்ராஃபிட்டே பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அதனால் என்டையராக மார்க்கெட் எப்படி போகும் அதை நீங்கள் எனக்கு காலையிலேயே சொல்லுங்கள் அப்படின்னா கடினம், சரிங்களா? பட் ஒரு மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணி அடுத்தடுத்து என்னென்ன ஸ்டெப் இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். பட் மார்க்கெட்டை எப்படி கணிக்கணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதாவது மார்க்கெட் எப்போதுமே வந்து உங்களுக்கு 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகும், சரிங்களா? நீங்கள் ஒரு 9:00 என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, நேராக வந்துட்டு குளோபல் மார்க்கெட் ஜஸ்ட்டு கூகுளில் டைப் பண்ணுங்கள். குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதில் ஏஷியன் மார்க்கெட்டில் கிஃப்ட் நெஃப்டி அப்படின்னு இருக்கும். இந்த கிஃப்ட் நெஃப்டியோட தனியாக சார்ட் எடுத்து நீங்கள் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத மைல்டாக வாட்ச் பண்ணணும், சரிங்களா? ஸோ இதனோட ட்ரெண்ட் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத ஒன் செக் பண்ணணும். இது அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது, டவுன் ட்ரெண்டில் இருந்தாலும் ரொம்ப நல்லது. ஃப்ளாட்டாக இருந்தால் மட்டும் வெயிட் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த குளோபல் டேட்டா இதை முடித்தவுடனே அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடியது எஃப்ஏடிஏ ஆக்டிவிட்டீஸ். அதாவது இந்த டேட்டா இன்றைக்கி நடந்த டேட்டா இன்றைக்கி ஈவினிங் தான் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி ஈவினிங் டேட்டா வச்சு தான் நீங்கள் மண்டே மார்க்கெட், நாளைக்கு அந்த மார்க்கெட் இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த டேட்டா வச்சு நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதில் ஸ்டாக் மார்க்கெட்டோட டெப்த் என்ன, அதிகமாக ஒரு ஷேரை வாங்கியிருந்தால் அந்த ஷேர் வந்து மேலே போகும், ஷேரை செல் பண்ணியிருந்தால் அந்த ஷேர் வந்து கீழே இறங்கும். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் செல் பண்ணியிருந்தால் என்ன ஆகும், ஷேர் கீழே இறங்கும். நிறையா செல்லர் இருக்காங்களா பையர் இருக்காங்களாம் பார்த்துக்கணும். இப்போ குளோபல் மார்க்கெட் நல்லா இருந்து, சரிங்களா, எஃப்ஏடிஏ ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்குது, நிறையா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்துட்டு நம்மளுடைய என்எஸ்சி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதில் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் அப்படிங்கிற விஷயத்த கட்டாயமாக செக் பண்ணணும். நேராக வாங்க மார்க்கெட் டேட்டா இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் அப்படின்னு இருக்கும். 9:10 எல்லாம் பஃபர் ஆகி சுற்றி கரெக்டாக வந்து நிற்கும். 9:10 கரெக்டாக வாங்க வந்துட்டீங்க அப்படின்னா இதில் எத்தனை கம்பெனி அட்வான்ஸில் இருக்குது, எத்தனை கம்பெனி டிக்ளைனில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும், சரிங்களா? இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன புரிதல் வரும் அப்படின்னா, குளோபல் மார்க்கெட் பாசிட்டிவில் இருந்து சிங்கப்பூர் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருந்து, சரிங்களா, எஃப்ஏடிஏ இன்வெஸ்ட் பண்ணி நம்மளுடைய ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் ஒரு 35 கம்பெனிக்கு கிட்ட இல்லை மேலே அட்வான்ஸ் லெவலில் இருந்து இதில் இங்கே வந்து நீங்கள் பர்சன்டேஜை செக் பண்ணும்போது, சரிங்களா, எல்லாம் வந்து ஒன் பர்சன்டேஜுக்கு அபவாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் பாசிட்டிவில் தான் இருக்கும், சரிங்களா? அது எந்த மாற்றுக்கிறது இல்லை. ஸோ மார்க்கெட்டை நம்ம என்ன பண்ணிட்டோம், ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டோம் மார்க்கெட் பாசிட்டிவில் ஓப்பன் ஆக போகுதுன்ட்டு. ஆனால் இதை வச்சு நீங்கள் ட்ரேடில் சக்ஸஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கேள்விக்குறி தான். ஏன் அப்படின்னா, இதெல்லாம் எதுக்காக இவ்வளோ டேட்டா இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, இதை பார்த்து தான் 10 வருஷம் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர் அவங்களுடைய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நீரோட எப்படி போகுதோ அதை பேஸ் பண்ணி போகிறதுக்காக, ஏன்னா அவங்க வச்சுருக்க அமௌண்ட் வந்து பெரிய அமௌண்ட்டு. அவங்க இன்வெஸ்ட் பண்ணால் ஸ்டாக் மார்க்கெட்டில் பெரிய லெவலில் மூமெண்ட் இருக்கும். நீங்களாம் ரீட்டெயில் ட்ரேடர், நீங்கள் சின்ன அமௌண்ட்டை வச்சு தான் என்ன பண்ணுவீங்க, ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனால பெரிய லெவலில் மூமெண்ட் இருக்காது. இப்போது நெஃப்டி 50 சிங்கப்பூர் நெஃப்டியோட சார்ட்டும் பாருங்களேன், சிமிலராக இருக்கா இன்றைக்கி நடந்த ட்ரேடு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போது இதை வச்சு இதை நம்ம 2 hoursக்கு முன்னாடியே ஓப்பன் ஆகும். இந்த டேட்டா வச்சு கூட உங்களால் அடுத்தடுத்து மார்க்கெட் எப்படி போகுங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். அதனால் மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண உங்களால் முடியும். ஆனால் அதில் நீங்கள் பணம் பண்ணணும் அப்படின்னா உங்கள்கிட்ட பக்காவான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். என் கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் முக்கியமாக சொல்லக்கூடியது, வெயிட் பண்ணி ஸ்ட்ராட்டஜியை பக்காவாக கிளியர் பண்ணிவிட்டு நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி உங்கள் நாலேஜை என்ஹான்ஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.